ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது கர்த்தருடைய ஜனங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆவி இந்த பிரிவினையின் ஆவி. பிரிவினையை கொண்டாடுற மாதிரி உள்ளே கொண்டு வந்து அதில் சாபத்தையும் அழிவையும் கொண்டு வருவது இந்த ஆவியினுடைய நோக்கம். இந்த ஆவி வெளியிருந்து கிரியை செய்யாது, தேவனுடைய ஜனங்களுக்கு உள்ளே இருந்து கிரியை செய்யும். அதைத்தான் நான் உங்களுக்கு மறுபடியும் வலியுறுத்தி சொல்கிறேன். உள்ளே இருந்து வருகிற பிரச்சனையை நம்ம ரொம்ப கவனிக்க மாட்டோம், வெளியிருந்து வருகிற போராட்டத்தை கவனிப்போம், பிரச்சனையை கவனிப்போம், பயப்படுவோம், அதை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளிருந்து தோன்றுகிற பிரச்சனைகளை நம்ம கவனிக்க மாட்டோம். கவனிக்காமல் இருக்கும்போது அது மெல்ல உள்ளே புகுந்து தன் வேலையை அது செய்துவிடும். ஏன்னா நமக்கு ரொம்ப பழக்கமானவங்க, நமக்கு வேண்டியவங்க, நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட கை நனைத்தவர்கள், நம்மோட சாப்பிட்டவங்க, அவர்களைத்தான் எடுத்து இந்த பிரிவினைக்கு பயன்படுத்தும் இந்த ஆவி. அப்போ இந்த ஆவி ரொம்ப பொல்லாததை நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்ம சொல்லுவதுண்டு, சபையை துன்பப்படுத்துகிறவங்க, அடிக்கிறவங்க, நெருப்பு வைக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளைகள் மேலே பொய் வழக்கு போடுகிறவர்களை விட இந்த சபைக்குள்ளே இருந்து கொண்டு பிரிவினையை கொண்டு வந்து சபையை குழப்பப்படுத்துகிற மாதிரி அவன் ரொம்ப டேஞ்சரஸ், அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இந்த ஆவியை பார்க்கணும். யாரை பிடிக்கும், எப்படி பிடிக்கும், அது சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கும். தான் உள்ளே புகுவதற்கு, இவருடைய மனதை தூண்டுவதற்கு எந்த இடத்துல இடம் கிடைக்கும், யார் இடம் கொடுப்பா என்பதை அது கவனித்து பார்த்து கொண்டே இருக்கும். உள்ளே விட்டுட்டீங்க முதலுக்கே மோசமாயிரும். அவருடைய நோக்கத்தை, அழிவை, சாபத்தை கொண்டு வருவது தான் அவருடைய நோக்கம். பாருங்கள், தாவீது ஒரு நல்ல தேவ மனுஷன், தேவனை துதித்தவர், தேவனை ஆராதித்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருக்கு பிரியமானவர், சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது தேவனுக்கும் தாவீதுக்கும் எவ்வளோ நெருக்கம் இருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த தாவீதுடைய மனசிலே உள்ளே புகுந்து தாவீதை தண்டனைக்குரியவராகவும் தாவீதுடைய தேசத்தை சாபத்துக்குரியதாக மாற்றிட்டானே, அதனால தான் இந்த ஆவியை குறித்து ரொம்ப விழிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம அடுத்து பார்த்தது ஆபிரகாமோடு புறப்பட்ட லோத்து. ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு ஆபிரகாமை பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக தெரியும், அன்றைக்கு ஆபிரகாமை பற்றி என்ன தெரியும் தெரியல, நம்ம சித்தப்பா தானே, நம்ம தகப்பனில் ஒருவர் தானே என்று ஒருவேளை அவர் ஏதோ அற்பமாக கூட நினச்சிருக்கலாம். ஆனால் மனிதன் பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம், அவன் பெற்ற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது, கர்த்தர் டைரக்டாக பேசுகிறார், கர்த்தர் அவரோட இடைப்படுகிறார், செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறார், அவரை அழைத்த போதே ஒரு பெரிய வாக்குத்தத்தை கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நீ உன் இனத்தையும் உன் ஜாதியும் உன்னுடைய ஜனத்தையும் உன் தகப்பனையும் தாயும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ, நான் அங்கே உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி. ஆபிரகாமுடைய பெயர் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பெயராக கருதப்படுகிறது. யூதர்களிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க ஆபிரகாம் எங்கள் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவரிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க ஆபிரகாம் விசுவாசத்தில் எங்களுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து விசுவாசத்தினாலே நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களை கேட்டு பாருங்க, அவர்களும் சொல்லுவாங்க இப்ராஹிம் இந்த ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், நாங்கள் அவருடைய வழித்தோன்றல்கள் என்று சொல்லுவாங்க. தன்னை ஒரு மகன் வந்து தகப்பனே என்று கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பூமியில் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் யாராவது இன்றைக்கி எழும்புகிறவர்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தாத்தான்னு சொல்கிறான்னு பாருங்கள். ஆபிரகாம் தகப்பன், இஸ்லாமியர்கள் தகப்பன் சொல்கிறாங்க. அவர் பேரால் இவர் எனக்கு தகப்பன் உனக்கு தகப்பன் சண்டை போடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கே. அப்போ ஒரு வார்த்தை கேட்கணும், என்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு பிள்ளை இல்லையேன்னு ஏங்கின ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுகிறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கணும், எவ்வளோ பெரிய வாக்குத்தத்துக்குரியவர், தேவனிடத்திலிருந்து பெற்ற வாக்குத்தத்தம். இது மாதிரி வேறு யாருக்குமே போகிறக்கு ஆள் இல்லை. அவரை தகப்பனேன்னு சொல்கிறக்கு யார் இருக்கிறாங்க? தாவீதை பார்த்து இன்றைக்கி தகப்பனேன்னு சொல்கிறக்கு யார் இருக்கா? ஆனால் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தகப்பனேன்னு சொல்லி அழைப்பதற்கு பிள்ளைகள் பூமியின் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, என் தகப்பன் என்று சொந்தம் கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்துலேருந்து டைரக்டாக வாங்கி கொண்ட ஒரு மனிதன்.
வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, அவைகளின் தொகையை போல உனக்கு பெருகியிருக்கும் சந்ததியின் தொகையை பெருக பண்ணுவேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளோ பேர்னு யோசிச்சு பார்த்தா இப்போ வரைக்கும் யாருக்கும் கணக்கே சொல்ல முடியாது. அதான உண்மை. சரி, இப்படிப்பட்ட மனிதனோடு சேர்ந்து நடக்கிற பாக்கியம் கிடச்சிருக்குது லோத்துவுக்கு. அவரும் அவர் கூட சேர்ந்து புறப்பட்டார். ரெண்டு பேரும் புறப்பட்டு போகிறாங்க. நம்ம சென்ற முறை சந்தித்த போது அதை தான் வாசிக்க ஆரம்பித்தோம். அதில் ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா ஆடு மாடுகள், அந்த ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு தான் புறப்பட்டாங்க. ஆனால் போகிற வழியிலே அது பெருக ஆரம்பித்து விட்டது. பெருக ஆரம்பித்த உடனே வேலைக்காரர்களை நிறைய பேரை வேலைக்கு சேர்த்தாங்க. அது நிறைய பெருக ஆரம்பித்து அந்த இடத்துல கட்டி போடுறதுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு அவ்வளவு இருந்ததுனால அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய நிலமாக இருக்கும் வேஸ்ட்லேண்ட். இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வேஸ்ட்லேண்ட் நிறைய பெரிய பெரிய லேண்ட் இருக்கும், மேய்ச்சல் நிலங்கள் பெரிய பெரிய நிலங்கள் இருக்கும். அந்த நிலத்தில் இடம் கொள்ளாமல் போகிற மட்டும் இருந்தது. அப்போவே கூட அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை இருந்திருக்கு. இது லோத்துவை சேர்ந்தது, இது ஆபிரகாமை சேர்ந்தது. அதே மாதிரி மந்தை மேய்ப்பவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை, நாங்கள் லோத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஆபிரகாமை சேர்ந்தவர்கள். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், சண்டை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டை வர மாதிரி வருது. ஆபிரகாம் அதை பார்த்து சொன்னார், உன்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்னுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வருது, உனக்கும் எனக்கும் சண்டை வருது, இதை ஏன் நம்ம இப்படி வளர விட வேண்டாம். அதனால் நம்ம என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த தேசம் முழுவதும் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வடப்பக்கம் போகிறேன், சாய்ஸ் வந்து உன்னுடையது, நீ எடுத்துக்கொள், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி அவரை விசாரித்தார், கேட்டார். இதான் நான் சொன்னேன், பிரச்சனைகளை சால்வ் பண்ண கருதி கர்த்தருடைய ஊழியக்காரர்களே இவங்களை போங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அவர்களை விட்டு பிரியக்கூடாது. ஏன்னா அவனிடத்தில் வாக்கு தத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, தேவனுடைய கிருபை இருக்கிறது. அவனை விட்டு போனால் போனவனுக்கு தான் நஷ்டமாயிரும். அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தான் பாருங்கள் எப்படி தந்திரமாக உள்ள கிரியை செய்து அவனை பிரித்து விடுவதற்கும் சாபத்துக்குள்ளாக்குவதற்கும் எவ்வளோ போராடுகிறான் அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் போன முறை சந்தித்த போய் சொன்னேன். எலியா வானத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னால் எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் போகிற இடத்துல எல்லாம் இவரும் போகிறார். எலிசாவை எப்படியாவது கலட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி எலியா அவரை பார்த்து சொல்ல, போயிருப்பா எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன். இல்லை இல்லை, நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு கூட வருவேன். அப்படி போனதுனால தான் எலியாவினுடைய ஆசீர்வாதத்தை எலிசா ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அவர் கடைசியில் கேட்குறார், நீ போகும்போது உம்முடைய சால்வை எனக்கு வேணும் அப்படின்னு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் அப்படி ஆகும்னு. அதே மாதிரி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார், எலியாவுடைய சால்வை மேலே வந்து விழுகிறது, எலிசா எடுத்துக்கொள்ளுகிறார், ரெண்டத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றார். நகோமிக்கு ரெண்டு மருமகள், அதில் ரூத்து பாருங்கள், ரூத்தை அழைத்து ரெண்டு மருமக்களையும் அழைத்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போயிருங்க, ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க, உங்களை வச்சு நான் என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் ரூத்து அவளை விட்டு போக சம்மதிக்கலை, நான் எங்கு போனாலும் உம்மோடு கூட வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் சொன்னாள். காரணம் என்ன, ரூத்து ஒரு அந்நிய இனத்தில் ஒரு புறவினத்தைச் சேர்ந்த ஒரு பெண், ஆனால் நகோமி யூத இனத்தைச் சேர்ந்தவள், தேவனுடைய ஜனம். இப்போ கண்டுபிடிச்சிட்டா இந்த பொண்ணு, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த இனத்தோடு நம்ம இருந்தால் ஆசீர்வதிக்கப்படும்னு. ஆனால் இன்னொரு மகள் சொன்ன உடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறது ஒன்று நியாயந்தானேன்னு சொல்லி அந்த அம்மாவை வந்து கட்டி சேர்ந்து பிடிச்சி, நான் போயிட்டு வரேம்மான்னு போயிட்டான். ஆனால் ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய வம்சாவளி பட்டியலில் ரூத் பேர் இருக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை விட்டு நம்ம போயிடக்கூடாது. இவர்களோட கூட இருப்பதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை எந்த சூழ்நிலையும் நம்ம இழந்துடக்கூடாது. தேவனுடைய ஜனத்துக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கண்டிப்பாக எனக்கும் கிடைக்கணும் ரூத்து நம்பினா கிடைச்சது. இயேசு அவருடைய வம்சத்திலே பிறந்தார், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மாத்திரம் அந்த அம்மா மிஸ் பண்ணியிருந்தா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்து போயிருப்பாங்க. இயேசுனுடைய வம்சாவளி பட்டியலில் ரூத் பேர் இடம்பெற்றிருக்கே, அவங்களுடைய வம்சத்தில் அவங்களுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த வழியில் வந்தவர் இயேசு என்றல்லவா இருக்கிறது. அந்த பெரிய ஸ்லாகியத்தில் இழந்து போயிருப்பாங்க. ஒரு நிமிஷம் யோசித்திருந்தால், நகோமி பாருங்கள் ரொம்ப லாஜிக்காக பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்னை நம்பி வந்து வயசான கிழவி, என்னை நம்பி வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க,
நான் மறுபடியும் கர்ப்பந்தரித்து உங்களுக்கு வந்து பிள்ளைகளை பெற்று கொடுத்து உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனால் நீங்கள் உங்கள் வழியில் போயிருங்க. இந்த அம்மா கல்யாணத்துக்கோ வேறு எதுக்காகவோ வரல, இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நகோமி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சேர்ந்த இனத்திலிருந்து வந்தவள். அதனால் இவங்களை நம்ம விடக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த இனத்தின் மேல் இருக்குன்னு போனான். அதனால தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ரகாம் இது சொன்ன உடனே அப்பொழுது லோத்து உடனே அப்போவாது யோசிச்சுருக்கணும், இல்லை இல்லை உங்களை விட்டு நான் எங்கே போவேன், எனக்கு கிடைச்சிருக்கிற நன்மை எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் உங்களோட கூட இருந்ததுனால தானே என்று அவன் சொல்லியிருக்கணும். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவோருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்படின்னா செழிப்பாக இருந்ததான் சோதோம் கொமோரா என்கிற பட்டணங்கள். ஆபிரகாமுக்கு இணையாக இப்போ லோத்து இருக்கிறார், அவருக்கு நிறைய மந்தை பெருகி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை மறந்து விடுவார்கள், என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு இருந்ததுனால தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். லோத்து தனி ஆசீர்வதிக்கப்படலை. நிறைய இடத்துல அப்படி தான், ஒரு நல்ல ஊழியக்காரன், நல்ல அழைப்பு பெற்ற ஒரு தேவ மனுஷன், அவரோட கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா, நானும் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நல்ல பேர்லாம் வந்துருச்சு, நான் இனி தனியாக போய் என் காரியத்தை செய்ய முடியும் என்று தப்பு கணக்கு போட்டுட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாய் மாறிவிடும். நல்ல ஒரு காரியத்தை யோசனை, இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? இது லோத்துவுக்கு கர்த்தர் தனியாக கூப்பிட்டு ஆசீர்வாதமெல்லாம் கொடுக்கலை, லோத்து ஆபிரகாமோடு இருந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்டான், வேறு எதுனாலும் இல்லை. அவருக்கு அது தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டார்னா, நம்ம ஆபிரகாமுக்கு சமமாய் மாறிவிட்டோம், நாமும் வளர்ந்து நம்முடைய ஆடுகளை பெருகுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் கண்டறிந்து ஆபிரகாமுக்கு எவ்வளோ தொகை இருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவு நமக்கு இருக்கிறது, நீ எவ்வளவு தான் சொத்து சேர்த்தாலும் பணம் சேர்த்தாலும் பேர் சேர்த்தாலும் உன்னுடைய அந்தஸ்தை நீ நன்றாக உயர்த்தி கொண்டாலும் ஆபிரகாமுக்கு இணையாக முடியாது. ஆபிரகாம் வாக்குத்தத்துவத்தின் புத்திரன், அவரோட இருந்ததுனால்தான் அந்த ஆசிரம். பல சமயத்தில் நிறைய பேருக்கு இப்படி தான் கண் மறைச்சிடும். இதுதான் அந்த சாத்தானுடைய வேலை. நான் ஏற்கனவே சொன்னேன், தாவீதுடைய சம்பவத்தில் தாவீதுடைய கண்ணை மழுங்கடிச்சிட்டாரே பிசாசு வந்து மழுங்கடித்து அவரை யோசிக்க விடாமல் பண்ணிவிட்டான். கொஞ்சம் உட்கார்ந்து லோத்து யோசித்து பார்த்தா, இவ்வளவு செல்வமும் இவ்வளவு ஆடு மாடுகளும் இவ்வளவு ஜனமும் இவ்வளவு மேய்ப்பரும் எங்கிருந்து எனக்கு வந்தது? நான் தனியாக மேய்ச்சிருந்தா இவ்வளோ வந்திருக்குமா? இவ்வளவு சொத்து, இவ்வளோ ஐஸ்வர்யம் என் தகப்பனோடு இருக்கிறதுனால தான், இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இவரோடு இருக்கிறதுனால தான் நானும் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் அவரோட ஒட்டி கொண்டிருக்கிறதுனால என் மேலேயும் வருது, அது அவனுக்கு தெரியல. உடனே அவர் பார்த்தார், இப்போ தான் சமமாயிட்டமே ஈக்குவலாக பார்த்துடலாம் அப்படின்னு. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்கிற பார்த்து சோதோம் கொமோரா என்கிற இடத்த பார்க்குறார். அது எகிப்து மாதிரி இருக்கான், தேவனுடைய தோட்டம் மாதிரி இருக்கான், அவ்வளவு செழிப்பு அவ்வளோ வளம். இதெல்லாம் பார்த்து அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். பார்த்தீங்களா வசனம், ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான், லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அப்பொழுது சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். அது அவனுக்கு தெரியலை. ஏன் அப்படின்னா, பாருங்கள், மேலோட்டமாக இருக்கக்கூடிய செழிப்பை பார்த்தாரு, பூமியெல்லாம் விளைஞ்சிருக்கிறத பார்த்தாரு, பூமி நல்லதுன்னு பார்த்தாரு, ஆனால் அங்கே உள்ளே மறைஞ்சிருக்கிற பாவம் கண்ணுக்கு தெரியலை. ஏவாள் இப்படித்தான், பழத்தை பார்த்தால் அது பார்வைக்கு இன்பமாகவும் புசிப்பதற்கு ஏற்றதும் என்று கண்டால் பின்னால் இருக்கிற பயங்கரம் தெரியல. பல சமயத்தில் அப்படி தான் அந்த சாத்தான், அப்படி தான் மதி மயக்கிடுவான். முதல்ல சாத்தான் மதி மயக்கிடுவான். இவன் நல்லா வந்து பார்த்தாரு, பூமி நல்லா இருக்குதே, நல்ல தோட்டம் மாதிரி இருக்குதே, நீர்ப்பாய்ச்சலான பல ஆறுகள் இருக்குதே, தண்ணி வசதி இருக்குதே, அந்த ஊர் நல்லதுன்னு பார்த்தார். உள்ளுக்குள்ளே பாருங்கள், விஷம் இருக்குது, உள்ளுக்குள்ளே பயங்கரம் இருக்கிறது.
லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்தவன். இங்கே ஆபிரகாம் என்னன்னு பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் லோத்துட்ட பேசலை, இங்கே கூடாரம் போடாத, இங்கே போகாதன்னு சொல்லலை. ஆனால் இவன் பிரிஞ்ச உடனே கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ இருக்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுத்து. முதல்ல ஆடு மாடு தான் இருந்தது, இப்போ கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கு, இவன் பிரிஞ்சிட்டான். இப்போ இருந்திருந்தால் இந்த வாக்குத்தத்தம் இவருக்கும் சொந்தமாக இருக்கும். ஆடு மாடு வாங்கின உடனே பிரிஞ்சிட்டார் இவர். இதுதான் ஒரு ஐஸ்வர்யம், நிரந்தரமானது என்று நினைத்து பிரிந்து விட்டார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, இவன் போன பிறகு கொஞ்சம் தாமதிச்சிருந்தா கர்த்தர் பேசியிருப்பார். போன பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆடு மாடுகளை தந்தேன், மந்தை மேய்ப்பர்களை தந்தேன், அது குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் இப்போ நான் உனக்கு நிலத்தை தரப்போகிறேன், தேசத்தை தரப்போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் அதை தருவேன், உன்னுடைய கால் படுற இடம் எல்லாத்தையும் நான் உனக்கே தருவேன், உன் பேருக்கு தருவேன், போ நட, எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட, அதெல்லாம் உன்னுடைய லேண்ட் என்று சொல்லி கர்த்தர் அவனை அனுப்பினதை பார்த்தோம். ஆனால் இதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ஆபிரகாமோடு இருந்திருந்தால் இந்த ஆசீர்வாதத்திலும் லோத்துக்கு பங்கு கிடைச்சிருக்கும். வெறும் ஆடுகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலேயே அவர் அதை பெருசாக நினச்சிட்டு ஆபிரகாமோடு இருக்க முடியாமல் பிரிஞ்சு போயிட்டார். அவர் நினச்சார், நம்முடைய திறமையினால் நம்ம ஆடு மேய்க்கக்கூடிய தன்மையினால் நமக்கு இவ்வளோ ஆடு கிடைச்சிருக்குதுன்னு. ஆனால் உண்மை, அவர் ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால தான் அந்த ஆசீர்வாதம் இவருக்கு கிடைத்தது. ஆதியாம புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா, அதற்கு அடுத்து 14வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அந்நியர்கள் வந்து லோத்தையும் அவனுடைய குண்டான எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆபிரகாம் 300 பேரை அழைத்து கொண்டு போய் சண்டை போட்டு திரும்ப கொண்டு வருவார். அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும் 14வது அதிகாரத்தில். அப்படி அவர் போகும்போது அவர் அங்கே போய் குடியிருக்கிறாரு, அந்நியர்கள் அவர் மேலே வந்து விழுந்து எல்லா இடத்தையும் தேசத்தை அந்த சோதோமை கூட கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சிட்டு போகும்போது லோத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான். லோத்துக்கு தன்னுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சி கொள்ளையர்கள் கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தி அங்கிருந்து தப்பி வந்த ஒரு மந்தை மேய்ப்பன் ஆபிரகாமிடத்தில் சொல்ல, ஆபிரகாம் தானும் தன்னோடு 300 வேலையாட்களை யுத்த வீரர்களைப் போல மாற்றி அவங்க மேலே சண்டைக்கு போய் சண்டை பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வந்தார். இப்போ என்ன செஞ்சுருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஐயோ, உங்களை விட்டு பிரிஞ்சதுனால எனக்கு பெரிய ஒரு நஷ்டம் வந்து விட்டது, பெரிய கஷ்டம் வந்து விட்டது, இப்போ நான் அதை நல்லா உணர்ந்துக்கிட்டேன், மறுபடியும் நம்மளாம் சேர்ந்து இருக்கலாம், என்ன பிரச்சனை வராது, உங்கள் ஆடு ஏன் ஆடு ஏன் ஆடு உங்கள் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுத்தார், அதையும் பயன்படுத்தலை. அப்பவும் சரி ஓகே, மறுபடியும் நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டதே, சரி சித்தப்பா நீங்கள் போங்க, நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அங்கேயே தங்கிட்டார். அதற்கு பிறகு நம்ம பார்க்குறோம் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும், சோதோமின் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. சோதோமின் மேலே மூண்டு கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல வந்து பேசுகிறார், ஆபிரகாம் நான் செய்வதை ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இருப்பேனா, சோதோம் குமரா பட்டணம் அவருடைய பாவம் என் கண்களுக்கு முன்பாக கொடிதாக இருக்கிறது, நான் அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறேன், அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறேன் என்கிறார். ஆண்டவர் லோத்து இருக்கிறானே அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஞாபகம் வருகிறது லோத்து இருக்கிறானே. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவது, உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் அங்கே இருந்தால் நீர் அதை அழிப்பீரோ என்று கேட்கிறார். உடனே உன்னுடைய முகத்துக்காக சொல்கிறேன் 50 வந்து அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, அங்கே நீதிமான்கள் வெகு குறைவு இல்லை, கடைசி இவர் கேட்ட தொகை வரைக்கும் உண்டான நீதிமான்கள் அங்கே இல்லை. ஆனால் லோத்து ஒரு நீதிமான், லோத்து தேவனை தேடின ஒரு மனுஷன். அதனால் என்ன செய்தார்னா, அந்த பட்டணத்தின் மேலே தீமை வரும்போது, தீமை கட்டவிழ்த்து விடப்படும்போது ஒரு தேவ தூதனை அனுப்பி லோத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த இடத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பினான். லோத்து பாருங்க, பின்னால் மாத்திரம் திரும்பக்கூடாது அப்படின்னு, அவனுடைய ஆடு மாடுகள் அவனுடைய மந்தை மேய்ப்பர் இதை வச்சு தானே சண்டையை வந்துச்சு உங்களுக்கு, இதை வச்சு தானே நீங்கள் உங்களை பெரிய ஆளாக நினச்சிங்க, ஆபிரகாமுக்கு சமமாக நினச்சிங்க, இன்றைக்கி அது எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு
ரெண்டு பெண் பிள்ளைகள், ரெண்டு பேரை மாத்திரம் கையில் பிடிச்சிட்டு மனைவியும் கூட்டிட்டு அவர் சொன்னார், பின்னால் நெருப்பு அக்னி மழை உள்ளுக்க போகிறது, அந்த பட்டணம் முழுவதும் அழிந்து போக போகிறது, கர்த்தருடைய கோபாக்குன்னு வந்துருச்சு, சத்தம் கேட்டாலும் புகை வந்தாலும் பின்னால் மாத்திரம் திரும்பக்கூடாது என்றார். ஓடுறாங்க, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, பயங்கரமான அந்த காட்சி. மேலே வானத்திலிருந்து அக்னி கந்தக கற்கள் வந்து விழுகிறது, நெருப்பு பற்றி எரிகிறது, ஜனங்களுடைய கூக்குரல் சத்தம் சோதோம் குமராவிலிருந்து எழும்புகிறது. எவ்வளவு ஆடு மாடு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்த ஆடு மாடு. இவருடைய மந்தை மேய்ப்பர் எல்லாரும் அங்கே தானே இருந்திருப்பாங்க, எல்லாருமே இல்லை, ஆடெல்லாம் அழியுது, எல்லாம் அழியுது. அந்த காட்சியில் கட்டின துணியோடு தன் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கையில் பிடித்து கொண்டு மனைவி மழைத்து கொண்டு வெறும் கையனாய் ஓடி வருகிற லோத்தை பார்க்குறோம். பார்த்தீங்களா, அவனை பிரித்து, ஆசீர்வாதத்திலேருந்து பிரித்து அவனை வெளியே கொண்டு போய் அவனுடைய கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு வெறுமையாக்கி, அந்த நேரத்தில் சத்தத்தை கேட்டவனை லோத்துவின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்தாள், உடனே உப்பு தூணாகிவிட்டாள் அப்படின்னு நின்றுட்டான். இப்போ யோன் கத்திருப்பா, உடனே சத்தம் கேட்கும், லோத்து திரும்பி கூட பார்க்க முடியல, தன் பிள்ளைகள் பார்க்குறக்கு அம்மா என்னமோ கத்துறாங்களேன்னு அவர்களை பின்னால் திரும்ப விடாமல் ரெண்டு பேரையும் பிடித்து கொண்டு ஓடியிருப்பார். ஓடி சமமான ஒரு பூமியில் போய் அங்கே வந்து தங்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், வெறும் கை, சாப்பிட்றது கூட அடுத்த நேரம் வழி இல்லை, உடுத்துவதற்கு துணி இல்லை, அப்படி ஒரு குகையில், மலை குகையில் தங்கியிருக்கும். இனிமே தான் சாபமான காரியம் நடக்கிறது. அவருடைய பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நம்முடைய தகப்பனுக்கு இனி வம்சம் இல்லாமல் போயிருன்னு சொல்லி தன் தகப்பனோட பாவம் செய்து ரெண்டு குழந்தைகளை பெற்றார்கள். எவ்வளோ பெரிய சாபம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் பேர் மோவாப், ஒருத்தன் பேர் அம்மோன். அவனுக்கு பேர் இந்த பெண் அம்மி அப்படின்னு பேர் வச்சாங்க. அவன் அம்மோன் கோத்திரத்துக்கெல்லாம் தலைவன், அவன்கிட்டருந்து பிறந்தது தான் அம்மோனியர்கள், இன்னொன்று மோவாபியர்கள். ரெண்டு பேரும் பாருங்கள், தப்பான சேர்க்கையில் தகப்பனுக்கு அவனுடைய பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் அது. இந்த சாபம் எவ்வளோ பெரிய சாபம் யோசிச்சு பாருங்களேன். வேதத்தில் சொல்லுகிறது, அவர்கள் சபிக்கப்பட்டு போனாங்க. சாத்தானுடைய தந்திரமே இதுதான், அவன் அவர்களை பிரிக்கணும், அழிக்கணும், சபிக்கணும். தாவீது சம்பவத்திலும் அப்படித்தான் செய்தான், பிரிவினை கொண்டு வந்தான், அவர்களை அழித்தான், சாபத்திற்குள்ளாக்கி தண்டனைக்குரியவர்களாக மாற்றினான். அதே தான் இங்கே நடக்குது பாருங்க. உபாகம புஸ்தகம் 23 அதிகாரம் 2-3 வசனங்களில் கர்த்தர் சொல்கிறார், வேசி பிள்ளைகளும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10 தலைமுறையினரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. விபச்சாரத்தில் பிறந்தவன், அசுத்தமான முறையில் பிறந்தவன் சபைக்குள்ளே வரக்கூடாது. அப்போ தான் அவங்க ஆசாரிப்பு கூடாரம் வைக்கிறாங்க, சபையினுடைய சட்டத்திட்டங்கள் இயற்றப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வேசி பிள்ளைகள், விபச்சாரத்தில் பிறந்தவங்க சபைக்குள்ளே வரக்கூடாது, அவன் மாத்திரமில்லை அவனுக்கு 10 தலைமுறையை சேர்ந்தவங்க கூட உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், 2 வசனம், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஏன்? அம்மோனியனும் மோவாபியனும் தவறான சேர்க்கையிலே பிறந்தவர்கள். ஒரு பெரிய ரெண்டு இனத்தையே சாத்தான் சாபத்துக்குள்ளாக்கிவிட்டது. அவர்கள் 10 தலைமுறையிலும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறையோடலாம் முடியாது இந்த சாபம், எப்பவுமே அம்மோனியனும் மோவாபியனும் சபைக்குள்ளே வரக்கூடாது, அது கர்த்தருடைய கட்டளை. ஏன்னா அவங்களுடைய பிறப்பப்படி அந்த சாபத்துக்குள்ளாக மாற்றி கர்த்தருடைய சபைக்குள்ளே கூட போக முடியாத அளவு அவர்களை சாபத்தீடாக மாற்றி ரெண்டு பெரிய இனத்தையே சபிக்க வச்சுட்டானே. இதான் இந்த பிரிவினையின் ஆவி, பிரிவினையின் ஆவி. லோத்தை பாருங்கள், இப்போ ஒரு பிச்சைக்காரன மாதிரி மாற்றி பாவியாக மாற்றி சபிக்கப்பட்ட சந்ததியை பெற்றெடுத்தவனாக மாற்றி அந்த இனத்தையே சாபமாக்கி லோத்து காணாமல் போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ பெரிய தீமை, எவ்வளோ பெரிய கொடுமை. பிரிவினை உள்ளே நுழைந்த போது இதான் அந்த பிரிவினை நாவினுடைய வேலை. வரும்போது நல்லா வர மாதிரி வரும், லாஜிக் பேசிட்டு வரும். என்ன அவங்க ஆப்ரஹாம் வந்து அவர் தான், அவர் வைத்தது தான் சட்டமா, நமக்கும் ஆடு மாடுகள் இருக்குதே, ஏன் நம்முடைய மந்தை மேய்ப்பருக்கு ஒன்றும் செய்யலை, அது செய்யலை, இதை செய்யலைன்னு நியாயம் பேசுகிற மாதிரி தான் பேசும். பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன், நல்ல ஊழியங்கள், பெரிய சபைகள் இருக்கும், அதில் ஒரு கூட்டம் பேர் இருந்து நியாயம் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. பாஸ்டர் எங்களெல்லாம் கவனிக்கிறதில்ல, எங்களை விசாரிக்கிறது இல்லை, பாஸ்டர் அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு அப்படி ஆகும், நாங்கள் எப்படியாவது பிரிஞ்சு தனி சபைக்கு போகிறோம். இல்லை இல்லை, அப்படி பிரிய ஆரம்பிக்கும்போது
பிரிவினையின் ஆவி உள்ளே நுழையும் போது கடைசியில் பார்த்துருங்க சாபத்துக்குள்ளாக்க மாற்றி விட்டது. முதல்ல பார்க்கும்போது லாஜிக்காக தானே தெரிந்தது, ரெண்டு பேருக்கு சண்டை வருது, ஏன் சண்டை வரணும், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அதனால் நீ தனியாக போ நான் தனியாக போகிறேன். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், ஏன் இது என்ன ஆடு ஒன்று ஆடுன்னு சொல்கிறதுனால தானே அங்கே பிரச்சனை வருது, நம்ம ஆடு நம்ம எல்லாம் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி பணிஞ்சு போயிருக்கலாம் லோத்து. ஆபிரகாமை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார் அவர், அவரை தனக்கு சமமான ஒரு மேய்ப்பராகத்தான் பார்த்தார் ஒழிய அவர் தேவ மனிதராகவும் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருவராகவும் அவரால் பார்க்க முடியலை, தனக்கு சமமாய் நினைத்து விட்டார். அதுதான் முக்கியமானது. சரி, இந்த மாதிரி இந்த ஆவி என்ன செய்யும்னா, ஒன்று தேவ ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணும், அல்லது அடுத்து என்ன செய்யும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோடு இருந்து பிரிச்சிரும். அடுத்து ரெண்டாவது காரியம் என்ன செய்யும்னா, சபையை விட்டு பிரிச்சிரும். கர்த்தருடைய சபையை விட்டு தேவ ஜனங்கள் இருக்கிற கூட்டம் இருக்கு பாருங்கள், அதை விட்டு பிரிச்சிரும், பிரிச்சுட்டு அவங்களை அழிச்சிரும். அதற்கு முதல்ல அதை என்ன பயன்படுத்தும்னா, முறுமுறுப்பை கொண்டு வரும். முறுமுறுப்பை, ஒரு கூட்டம் இருந்தால் அப்படி இப்படி தான் இருக்கும், ஒரு சபை இருக்கிறது, அந்த சபை வந்த உடனே அவங்களுக்கு சில காரியங்களில் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிகள் 6வது அதிகாரத்தில் படித்து பார்த்தா அப்படி தான், சபை பெருகின போது அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வந்தது, எங்கள் ஜனங்கள் பந்தி விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று அவர்கள் அப்போஸ்தலருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அதற்கு முன்னால் உள்ள அதிகாரங்களை பார்த்தா ஒருவனும் தன்னுடையதை தன்னுடையது என்று சொல்லலை, அவங்களுக்கு எல்லாமே சமமாக தான் தெரிஞ்சது. ஆனால் 6வது அதிகாரம் வரும்போது மந்த பெருகும்போது, ஆபிரகாம் கதையிலையும் அதே தான், மந்த பெருகும்போது தான் பிரச்சனை. இங்கே சபை பெருகிருச்சு, பெருகினோடனே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எங்கள் விதவைகள் அப்படின்னா எங்கள் ஜாதிக்காரங்க சரியாய் விசாரிக்கப்படவில்லை என்று முறுமுறுத்தாங்க. அப்போ அவர்களுக்குள்ளே இனப்பிரிவினை வந்து விட்டது, எங்கள் ஜனங்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று அவங்க எதிராக முறுமுறுத்து பேசினாங்க. இதே மாதிரி தான் பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் வழி நடந்து போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதில் கோராகு தாத்தான் என்ற ரெண்டு பேர், மோசே எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் எவ்வளவு அற்புதம் செய்து கர்த்தர் தான் அவர்களோட கூட இருப்பதாக மெய்ப்பித்து காண்பித்து அவ்வளோ தூரம் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நேருக்கு நேர் அற்புதங்களை பார்த்தாங்க, வானத்திலிருந்து மன்னா இறங்குகிறதை பார்த்தாங்க, எரிகோ பட்டணம் இடிந்து கீழே விழுந்ததை பார்த்தாங்க, எதிரிகள் தலைதெறித்து ஓடினதை பார்த்தாங்க, கடல் பிளந்ததை பார்த்தாங்க. இந்த கூட்டத்தில் ரெண்டு பேர் இருந்தான், அதில் கொஞ்சம் பேரை கெடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த கோராகு தாத்தான் என்பவர்கள். இவங்க என்னென்னா, எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பது மோசேக்கு எதிராக. எண்ணாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனங்களை வாசித்து பார்க்கிறீர்கள். அதில் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டி கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோட கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, சபையில் ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருப்பார்ல மோசே, அந்த காலத்தில் அவர்கள் கடந்து வருகிறவர்களுக்கு பேர் சபை என்று சொல்லப்பட்டது. அவர்கள் எல்லாம் ஒரே தேவனை ஆராதித்தார்கள், ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுருந்தாங்க, அதில் வந்து பணி செய்வதற்கும் அதில் மூப்பர்களாக சபைக்கு சில தலைவர்களை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. சங்கம் மாதிரி அமைத்து, உங்களுக்கு தான் தெரியுமே மோசேனுடைய மாமனார் அந்த எத்திரோ என்பவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், நீரே தினம் உட்காந்து இவங்களை வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி நடக்கும், அதனால் அதற்கு வேண்டிய தலைவர்களை ஏற்படுத்துன்னு சொன்ன போது மோசே ஜெபம் பண்ணி நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி வச்சார். ஜனங்களை விசாரணை பண்ணுறதுக்கும் அல்லது ஆராதனைகளை நடத்துவதற்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்தார். இஸ்ரவேல் புத்திரர்களில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பினான் கோராகு தாத்தான். இந்த ரெண்டு பேரும் போய் அவங்ககிட்ட பேசினாங்க, என்னையா மோசே நம்மை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறான், வந்து நம்ம கடந்து போய் காணான் என்ற ஒரு இடத்து போ, காணானையும் பார்க்கல ஒன்னையும் பார்க்கல, நம்ம போய்கொண்டே இருக்கிறோம், எத்தனை வருஷம் ஜனங்களை நல்லா ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக எழும்பி பேசினான். இந்த பிரிவினை கொண்டு வர்றவங்க பாருங்கள், இந்த சத்துரு கோராகையும் தாத்தானையும் பயன்படுத்தி அநேகருடைய இருதயத்துக்குள்ளே கசப்பான விதை உண்டாக்கி விட்டது.
வேதத்தில் எபிரேயரின் புஸ்தகம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனிடத்தில் கசப்பான வேர் தோன்றி அநேகரை அது தீட்டுப்படுத்தி விடாதபடிக்கு. ஒரு ஆளுக்குள்ளே தான் அந்த பிரிவினை வித்து வந்தது. உடனே பாருங்கள், 250 பேரோடு உட்காந்து கூட்டம் கூடினான். பார்த்துருப்பீங்களே, ஒருவேளை உங்கள் சபையிலே நடந்திருக்குமே, அல்லது உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஒரு ஆள் அதிருப்தி வந்துடும், அதே மாதிரி இருக்கிற ஆட்களை தேடி போய் பார்த்து நைட் உட்காந்து பேசி ஊழியத்துக்கு எதிராக நடத்துகிறவர்களுக்கு எதிராக பிளான் போட்டு பாருங்கள். கோராகும் தாத்தானும் பிளான் போட்டு 250 பேரை தங்கள் பக்கம் சாச்சித்தாங்க. எவ்வளோ பெரிய காரியம் இதுதான் அந்த ஆவியினுடைய கிரியை. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அடுத்த முறை சந்திக்கும்போது விளக்கமாக பார்ப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.